ஹலோ, ஹாய், வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, பிஸ்கெட் வச்சு கேக் பார்க்க போகிறோம். இது வந்து பார்லஜி பிஸ்கெட்டு, பட்டரு, வெனிலா எசன்ஸு, சுகர், தேவையான அளவு மில்க், இதை போட்டு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து நான் 3 பேக்கெட் பிஸ்கெட்ஸும் எடுத்து போட போகிறேன். உடச்சி உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பிஸ்கெட்ஸை தூள் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததான் நான் பேனில் வந்து பட்டர் போட்டு ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுறேன் கடாயில். பாருங்கள், பட்டர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு எம்டி பேனில் வந்து ஒரு சின்ன மூடி மாதிரி, உங்கள் வீட்டில் அதை ஸ்டாண்ட் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இங்கே நான் ரெகுலராக இது கேக்னே யூஸ் பண்ணுறேன். இதை வச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். மைதா மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போய் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டேன். ஆக்சுவலாக எதுக்கு நான் இது ஒட்டாமல் வரும், கேக் வந்து எட்ஜஸ் எல்லாமே ஒட்டாமல் நான் சூப்பராக வரும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் லெட் போட்டு. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள கேக்குக்கு என்ன தேவையோ அதை குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிஸ்கெட்ஸ்க்கு பால் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் நான் வந்து மேக் பண்ணுங்கள் பேக்கிங் சோடா ஆப்ஷன் போட்டுட்டேன். அடுத்தது பேக்கிங் பவுடர், அது கொஞ்சம் ஜாஸ்தி 1 ஸ்பூன் போட்டுங்க இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தோராயமாக ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃப்ளையிங் போர்ட் பிராண்டாக யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா இல்லைனாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அடுத்ததான் பட்டர். பட்டர் மெல்ட் பண்ணி நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம். இதை வந்து மிக்சியில் நல்லா போட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் சுகர் போட்டுக்க போகிறேன். 1/2 கப் சுகர். ஆல்ரெடி பிஸ்கெட்ஸில் ஸ்வீட் இருக்கும், அதனால் வந்து 1/2 கப் சுகர் போட்டுக்க போகிறேன். இதையும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்து ஒன்றும் பதிவாக சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் நான். எனக்கு கொஞ்சம் அந்த கேக்கில் வந்து க்ரன்ச்சினஸ் வரணுன்றதுக்காக நல்லாயிருக்கும், நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் போதும். இதை வந்து நான் பேனில் போட்டுடலாம். கேக் பேனில் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஊற்றியாச்சு. இதை டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு கவர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாவது ஆகுங்க. ஓகே, 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு.